friends, welcome to Kavik Kannamma Vlog. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பிரியாணி ரெசிபி வீடியோ தான் friends நாம பார்க்க போறோம். அது என்னன்றது நாம டீடைலா நாம வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல புதுசா first time பார்க்கறதா இருந்தா மறக்காம கீழ இருக்க red color subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க and கூடவே இருக்க ஒரு bell iconயும் click பண்ணிக்கோங்க. சோ தட் நான் எப்ப வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்க தவறாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். सो இந்த வ்ளாக்ல நான் என்ன ஷேர் பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து மட்டன் பிரியாணி வந்து நம்ம திண்டுக்கல் ஸ்டைல்ல வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ அத நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டி பீசஸா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து நான் பட்டை வந்து ஒரு 7 8 வந்து எடுத்துர்க்கேன். प्लस सोंप வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து எடுத்துர்க்கேன். प्लस ஒரு இது வந்து கசகசா வந்து நான் எடுத்துர்க்கேன் ஒரு 1 டீஸ்பூன். அப்புறம் ஒரு 7 ஏலக்கா வந்து எடுத்துர்க்கேன். 5 கிராம்பு எடுத்துர்க்கேன். ஒரு சாதிக்கா வந்து நான் எடுத்துர்க்கேன். அப்புறம் 25 வந்து வெள்ளப்போடு வந்து நான் வந்து உரிச்சு வச்சிருக்கேன். அதே மாதிரி இஞ்சி வந்து 2 துண்டு எடுத்துர்க்கேன் சரிங்களா. சோ இத வச்சு தான் நாம பண்ண போறோம். இப்போ நான் வந்து குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். சோ எண்ணெய் நல்லா வந்து சூடானதோ நம்ம பிரியாணி சாமானை வந்து நாம சேர்த்தலாம். पेन नाला सूडा प्रयाणी सामान नाम सेताचे इंब इोड़ वह ना कट पड़ी वचर वंगयते वह ना सेतको सो वंगय अधिकम सेको ना सवय ना वो वरंगण सो इतना पड़पो अब ना नालु मिग वो ना सेतक पच मिग वो ना सेतको ना कुछ करवे वह ना आड पड़ के पे आड पड़े ना वो एदारी मिक्स पाको सो इप्पो वंदु नल्ला वंदु वेंगाय वरंगियाच्चु इप्पो ना इंजी पूंडु पेस्ट वंदु अरच्चु इदुल ना आड पण्णिरुक्केन. सो पाथींगना तेरियुम नल्लावे वेंगाय वंदु नल्ला ब्राउना वंदु सूपरा वंदु वेंदिरुच्चु. सो अप्पडि इरुंदा दान बिरियाणिक्कु वंदु नल्ला इरुक्कुम. इप्पो ना इंजी पूंडु पेस्ट आड पण्णियाच्चु. सो इंद पोडि वंदु ना एन्न आड पण्णिरुक्केन अप्पडिना क्राम्बु सोम्बु एलक्का चादिक्का पट्टै ना काट्टिरुन्न इल्लैया अदै वंदु ना अरच्चु इंद पोडिय वंदु ना सेर्त्तिरुक्केन. सो इोड वो ती वो ना सेतुक कट पड़े इोड वो ना फ्रेश पुदीना वो और कईपड़ अल्व ना सेतुक ना वो मिक्स पड़को नाम पड़पो अब अल्प तंड वो नाम सेतको इंडी सेताच इतना और ग्लास अल्वक तंड वो सेतर सो इप्पा वंदु ना ऑलरेडी वंदु मटन वंदु ओरु विसिलुक्कु वंदु विट्टा वेग वच्चु ना एडुत्तिरुक्केन. सो अद वंदु ना मटन वंदु इदुल ना सेर्त्तुक्केन. सो मटन सेर्त्तनुम कोंजम उप्पु नाम सेर्त्तुक्कलाम. இப்போ இதோட நான் வந்து என்ன சேர்த்துக்க போறேன் அப்படினா தனி மிளகாய்த்தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கேன். சோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. சோ நான் ஆல்ரெடி வந்து நான் பச்சை மிளகாய் வந்து சேர்த்திருக்கறனால காரம் வந்து கரெக்டா இருக்கும். சோ அதனால நான் 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கேன். இப்போ நம்ம இதோட நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படினா 2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம தயிர் வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். சோ தயிர் வந்து சேர்த்தாச்சு நல்லா வந்து கொதி வருது பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்ச அரிசியை வந்து ஆட் பண்ணிக்க போறேன். சோ இந்த அரிசி வந்து என்ன அப்படினா சம்பா அரிசின்னு சொல்வாங்க சீரக சம்பா அரிசின்னு சொல்வாங்க. சோ இது வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டில வந்து ரொம்பவே ஃபேமஸ். சோ இந்த அரிசில தான் வந்து பண்ணுவாங்க. சோ நீங்க அந்த ஹோட்டல் போய் பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த அரிசில தான் வந்து எல்லா டிஷும் இருக்கும். சோ இப்போ நம்ம அந்த அரிசி தான் நம்ம சேர்த்திருக்கோம். சோ அந்த அரிசி வந்து நீங்க ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் நீங்க ஊற வச்சாலே போதும். அதுவே வந்து ரொம்பவே இதாயிடும். இப்ப நம்ம அரிசி சேர்த்தாச்சு. இப்ப தேவையான அளவு உப்பு வந்து நாம சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா. அதுக்கு அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து நாம சேர்த்துக்கிட்டோம். இப்ப நான் இதல 2 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் வந்து நான் சேர்த்துக்க போறேன். சோ நெய் எதுக்காக சேக்கறோம் அப்படினா பிரியாணி வந்து ஆல்ரெடி வந்து ரொம்பவே இதா இருக்கும். சோ இன்னும் வந்து சுவையா இருக்கிறதுக்காக நான் வந்து நெய் சேர்த்துக்கறேன். சோ நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இப்ப வந்து இத நல்லா வந்து நீங்க mix பண்ணிக்கோங்க. இத வந்து ஒரு விசில் மட்டும் விட்டா போதும். ஒரு விசில் வரணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா வந்து அரிசி வந்து சூப்பரா வந்து டக்கன வந்து வெந்துரும்.
இப்போ நாம இத வந்து மூடி வச்சிர போறோம் பாத்தீங்கனா தெரியும் நல்லா இப்போ வந்து தண்ணி வந்து எவ்வளவு சேர்த்துக்கறோம் அப்படினா நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா இப்போ வந்து இந்த குக்கர் வந்து 10 லிட்டர் குக்கர் சோ அதனால உங்களுக்கு பாத்தீங்கனா அப்படி தெரியும் இப்போ வந்து ஒரு விசில் தான் விட்டேன் பாத்தீங்கனா தெரியும் உங்களுக்கு சூப்பரா வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிருக்கு சோ இப்போ நாம இத வந்து ஒரு பவுல்ல வந்து நாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் சோ நல்லாவே வந்து அரிசி வெந்திருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களாவே தெரியும் சூப்பரா இருக்குல்ல சமையா இருக்கும் டேஸ்டும் நீங்க கண்டிப்பா வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மெத்தட்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஃபரண்டா ஒரு டேஸ்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் फ्रेंड्स நம்மளுடைய சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இதுக்கு வந்து நான் சைடிஸ் என்ன வச்சிருக்கேன் அப்படினா தயிர் பச்சடி வந்து நான் எடுத்துக்க போறேன் சோ இந்த மாதிரி உங்க வீட்ல வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராவும் இருக்கும் டிஃபரண்டாவும் இருக்கும் நான் உங்களை இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஸ்டே சேஃப்